மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக அடுத்ததாக களம் இறங்குகிறார் பூஜா. நான் கல்யாணம் பண்ணி உடனே ஓடி வந்துச்சேன். கல்யாணம் பண்ணி ஓடி வரல, கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு. உங்களுடைய ஓட்டுகளை பூஜாவுக்கு அளிக்கலாம். ஆமா, பூஜா நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்காதீங்க, இது ஓட்டிங் பண்றதுக்கான நம்பர். ஓகே, டிபில கூட கண்ணிய பண்ணி மேஜ் தான் இருக்கும், பயந்துடாதீங்க. நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். நான் பிரியா ஜெசன், நாளைக்கு ஃபைனல்ஸ், இதுக்கப்புறம் உன பிடிக்க முடியாது. நீங்களே வந்து கச்சேரிக்கெல்லாம் கூப்பிடுங்க. அப்ப நீ கச்சேரி போறதுக்குதான் சூப்பர் சிங்கருக்கு வந்திருக்க. ஆமாவா? ஏமா, போன எபிசோட்லதான் திறமைய வளர்த்துக்கணும், தகுதிய பெருக்கிக்கணும். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஏதாவது ஸ்பெஷல் கிஃப்ட் ஏதாவது இருக்கான்னு கேட்காத, ஒண்ணும் கிடையாது. ஏன்னா ஒரு பவன் நகை அடகு வச்ச ரசீதை கொடுப்போம், திருப்பி கொடு. அப்படிதான் போயிட்டு இருக்கு பொழப்பு. ஓகேவா, நாளைக்கு ஃபைனல்ஸ், ஹை பிச்ல ஏதாவது போய் அப்படின்னு ஏதாவது பண்ணிக்க போற. அப்புறம் நினைக்காதீங்க. ஒரு மிஸ் கால், வணக்கம் மேடம், பழம்பூரி மேடம். வணக்கம், பாருங்க என்ன கேலி பண்றது. போன வாரத்துல ட்ரெண்டிங் லேடியா மாறிட்டீங்க மேடம். என்ன மேடம் வந்து பீட்ரூட்டை ஸ்லைஸ் பண்ணி கழுத்துல மாட்டி வந்திருக்கீங்க? இது பீட்ரூட் எல்லாம் இல்ல, வயல் காடுக்கு வரதுக்கு செஞ்சதாக்க. நீங்களா யாருடா? How do I tell you? போன வாரம் சமையல்ல எதுவும் செய்ய முடியலன்றதுனால இந்த வாட்டி சூப்பர் சிங்கர்ல ஏதாவது செய்யணும் அப்படின்றது. போன வாரம் என்ன நடந்துச்சு மேடம் சொல்லுங்க மேடம். அந்த குடிமைய வாயால எப்படின்னு சொல்லு. சரி சொல்லாம போ, உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே, அந்த குடுமைய வாயால எப்படின்னு சொல்லுவேன். பொண்ணு சிவாங்கி என்ன சொன்னா, அந்த மாதிரி நமக்கு ஃபன் பண்ணலாம்னு சொல்லி கூட்டிட்டு போனதாக்கும். அங்க போன உடனே பாயசம் பண்ணு, கேசரி பண்ணு, எப்படி பண்ணோம். அப்ப ஃபெயில்டு, வேஸ்டட் அப்படி ஒண்ணு மட்டும் தான் முடியும். வேஸ்ட் வேஸ்ட், நீ வேஸ்ட், நீ ஒண்ணு தான் காம முடியும். ஒடியில நொட்டு என்ன வேஸ்ட். நான் வந்து எல்லாம் பண்ணினேன் பட் அதெல்லாம் தீஞ்சு போச்சு, பாயசம் தீஞ்சு போச்சு. எல்லாரும் சொல்ற நல்லா கேட்டுங்க, இதுக்கப்புறம் சோறாக்கு குழம்பு வையே, நீ செஃப் சமையல் என்ன சொன்னீங்க. பத்து நிமிஷத்தேக்கே யாருடைய வா துறக்க முடியலையா? அவ்வளோ சூப்பராக இருந்து திறக்க முடியா. அவங்க அதெல்லாம் எடுத்துட்டு பானர் ஓட்ட போனா. ஓஹோ, எங்க போனாங்க? பானர் ஒட்டிக்கிறதுக்கு. அங்கே சரி வச்சு பச்சை மாதிரி. ஆமா, லூஸ் இல்லடா, மென்டல். வீட்டுக்கார எப்படி, நல்லா இருக்காரு? அவருக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட சமையல். அப்படியே போட, ஏன்னா நீங்க பண்றது வெறும் தயிர் சாதம் மட்டும்தான். அதனால அவரு எல்லாம் ஒன்னால ஒரு நாள் அதுல பொமக்ரேனட் போடுவாங்க, ஒரு நாள் கிரேப்ஸ் போடுவாங்க, ஒரு நாள் உப்பு போடுவாங்க, ஒரு நாள் வெண்டைக்காய் ஃப்ரை போடுவாங்க. என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? சூப்பர் மேடம், சூப்பர். அப்புறம் நைட் ஆனா பசைய போட்டு ஒட்டிடுவீங்க இல்லையா? அண்ணா அடுத்து வந்திருக்காரு, நாய் பண்ண ஓனரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். அதனாலதான் பாத்தியாடா கிளவிக்கு குளுப்பல ஆசிட்ட கலந்து மூஞ்சில ஊத்திட்டு போறத பத்தியா? என்னோட டீம் கிரிக்கெட் டீம்ல தம்பி ஜாயின் பண்ணிட்டா. அவனாவது வந்து ஒரு ஓவர்ல 5-6 அடிப்பானா தம்பி அடிப்பான். அப்படியா? இது மாதிரி ஒரு பிளேயர் நம்ம டீமுக்கு வேணுமா? கிரிக்கெட் பத்தி உனக்கு கேட்டாது, கேம பத்தி கேட்டு கேவலப்படுத்தாத. என்ன பெரிய கிரிக்கெட்! பதினாலு பேர் சேர்ந்து ஒரு பந்தை எத்திக்கிட்டே போய் ஒரு கம்பிக்குல கோல் போடுறதுக்கு பேர் தான கிரிக்கெட். கிரிக்கெட்னாலே வெரிகா. அப்படி அந்த மாதிரி உன்னோட கேப்டன் என்ன மாதிரி? நினைக்கிறேன் ஹம்ம்
பொம்பளை சோக்கி ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல இந்த கேப்ல என்ன பண்ண இந்த ஒன் மந்த் ஜாலியா சில் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலா டு பீ ஆனஸ்ட் சில்லுன்னா என்னப்பா எதுவும் வேலை எதுவும் செய்யாம சும்மா உட்கார்றதானே வேலை இல்லாதவன்னு சொல்லலாம் வேலை இல்லேன்னு சொல்றதுக்கு இவள வந்தாவா கண்ணீரண்டில் மோதி நான் விழுந்தேனே கண்ணை மூடி விழுந்துட்டானா டேய் இவ வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா இவள் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா பிளாக் வந்து இப்ப நான் என்ன உங்க தொடர்றது என்ன பிரமாதம் இது கூட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூமுடா நீ என்கரேஜ் பண்ண கூடாது நீங்க பண்ண கூடாது இல்ல நோ எதுக்கு இதெல்லாம் முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு உங்க தம்பி இருந்தனால மேட்ச் அப் போடுறாரு தப்பு எது செஞ்சிருந்தா மன்னிச்சிரு அல்ல சோதிக்காதீங்க சோதிக்காதீங்க உங்க வைப் நான் மியூசிக்ல பாக்குறேன் பிரியா உண்மையிலே எப்படி காதல் கல்யாணம் கேக்குதா இதோ தேவுடா தேவுடா ஏழு மேல தேவுடான்னு சோலோ சாங் தான் உனக்கு என்னடா இப்படி ஆயிடுச்சு வாழ்க்கையில நான் எதுவுமே பண்ணல நான் பாட்டுக்கு வரேன் பாடிட்டு போறேன் என்ன எனக்கே இந்த மாதிரி பாட்டு போடுறாரு கொஞ்ச நேரம் குஞ்சி பேச கூடாதான் கூடாதுதான் ஒரு வாட்டி என்ட்ரி கொடுக்கும் போதும் அவன் அங்க இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு பாட்டு போட்டிருக்கான் இல்ல தெரியுமா அதுக்கு எனக்கு என்னைக்குமே நன்றி இருக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்றி அவ்வளவுதான் இல்ல ஐ லவ் யூ டு டிஜே பிளாக் சொல்லிட்டாளே அவ.